வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் ஜெய லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வில்லா வந்து 30 lakhs பட்ஜெட் தான். இது எங்கே இருக்குன்னா திருநின்ற ஊரில் இருக்குது. நீங்கள் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்குது, ஆக்சுவலாக 40x40. ஸோ அவங்க வந்து அந்த பட்ஜெட்டில் வேணும், அந்த 32-35 lakhs பட்ஜெட்டில் வேணும்னு கேட்டதுனால இந்த எலிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எலிவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய டிஃப்ரென்ஸாக நிறைய இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பால்கனி மாதிரி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் அந்த எலிவேஷனு. உங்களுக்கு ரோட் ஃபேஸிங்னால உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ் ஒரு 40 feetனால உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க எலிவேஷன்ஸ் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் எல்லாம் வைட் ஆங்கிளில் இருந்தால் பார்க்க எலிவேஷன் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது பார்த்து கொடுத்துருக்கோம் நாங்கள். இந்த வீடு வந்து எப்படின்னா நேர்குத்துன்னு சொல்லுவாங்க, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃபேஸிங்கை மட்டும் தான் மாற்றிட்டோம். நிறைய பேர் அதை சொல்லுவாங்க, நிறைய பேர் வேணான்னுவாங்க, அதனால் ஃபேஸிங் மாற்றிட்டோம். ஸோ அந்த பிளான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த வீட்டோட பிளான். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், நிறைய செட் பேக் விட்டுருப்போம், சுற்றி கார்டன் மாதிரி செட் பேக் விட்டுருப்போம். அவங்க பட்ஜெட்டில் கேட்டனால அது மாதிரி கொடுத்துருவோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஒரு ஹால், கிச்சனு, ஒரு பெட்ரூம், ஃபோயர் ஏரியா, நல்லா யூட்டிலிட்டி ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெண்டு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி கொடுத்து நல்லா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கார்டன் ஏரியா பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நான் மாற்றிருக்கேன்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அந்த மெயின் டோரை நாங்கள் மாற்றிட்டோம். நாங்கள் இந்த பக்கம் வச்சுருக்கோம், நாங்கள் ரோடு பக்கம் வைக்காமல் மெயின் டோர் அந்த பக்கம் வச்சுருக்கோம். நான் எலிவேஷன் ரோடு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் மேலே ஏறினீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் பேக் சைடில் எவ்வளோ இடம் விட்டுருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து பட்ஜெட்டில் கட்டுற போது டிஃப்ரென்ஸ் ஆகும். இதே வீடை நாங்கள் வந்து 60 lakhsலையும் கட்ட முடியும், ஏன்னா வந்து ஃபுல் ஏரியா ஆக்குபை பண்ணால் அந்த ரேட் வரப்போகுது. ஸோ அவங்க பட்ஜெட்டில் கேட்குறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் எலிவேஷனுக்காக ஃப்ரண்ட்டில் எப்பவுமே ஒரு பெட்ரூம் போட சொல்லுவோம். எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு 20 lakhsோ 25 lakhsக்கோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஃப்ரண்ட்டில் ஒரு எலிவேஷன் போகிறதுக்காக மேலே ஒரு பெட்ரூம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்குன்றது நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம். ஸோ அதே கான்செப்டில் தான் இதுலையும் எடுத்து வந்திருப்போம். உங்களுக்கு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 14x14 இருக்கும், கொஞ்சம் பெரிய பால்கனி தான் வரும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடு எப்படி இருக்குன்றது நம்ம நேராக ஆன் சைடில் போய் பார்ப்போங்க. இப்போ தான் அந்த வீடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக இது திருநின்ற ஊரில் இருக்குது. இப்போ பிளாஸ்டிக் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக எங்களுக்கு பிளாஸ்டிக் போகிறதுனால தான் எடுத்திருக்கேன் நான். நீங்களும் இந்த வால்லாம் இன்னும் போடல, இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வால்லாம் இன்னும் போடல நான். இந்த இதுதான் ரோடு ஃபேஸிங். ஆக்சுவலாக ரோடில் வருது இது. நாங்கள் பிளான் எப்படி காமிக்கிறோமோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்போம். எப்பயுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், அந்த எலிவேஷன் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்கள், நாங்கள் அந்த பக்கம் தான் டோர் கொடுத்துருக்கோம். இது சும்மா ஃப்ரெண்டில் யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இதை சொன்ன பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டேர் கேஸ் இருக்கும். இது பாருங்கள், இதுதான் மெயின் டோர். ஆக்சுவலாக இந்த மெயின் டோர் தான் அந்த பக்கம் பார்த்த பாருங்கள். ஃபேஸிங்காக நாங்கள் கொடுத்துருக்கோம், ஈஸ்ட் ஃபேஸிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது பாருங்கள், இது கிச்சனு. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹாலு, கிச்சனு, ஃப்ரெண்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மாதிரி. அப்படியே சைடில் ஸ்டெப்ஸ் போகுது பாருங்கள். ஸ்டெப்ஸ் வழியாக நாங்கள் மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே மேலே ஏறினீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருந்து பார்த்தீங்களா, பால்கனியோட வித் பால்கனியோட பெட்ரூம் இருந்து பார்த்தீங்களா. ஸோ அதுதான் மேலே பார்க்க போகிறோம் நம்ம. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு ஒரு பெட்ரூம்ஸ் மேலே பெட்ரூம் வந்தால் பெட்ரூம் சைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்னொரு பெட்ரூம் போடலாம். சின்ன சின்ன வீடியோ இப்போ சின்னதாக எடுத்துருக்கோம் வீடியோ, நான் அதை ஃபினிஷ் ஆகும்போது பார்க்க நல்லாயிருக்கும் சொல்லிட்டு எடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பார்த்து தெரியும் பார்த்தீங்களா உங்களுக்கு. இது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ இந்த வீடுக்கு எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னு அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.